ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாச்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 51-59 கூடிய இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன் தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட என்னை பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யாரென்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையை நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேறு வகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கிறேன். தவ காலத்தினுடைய 5வது வாரத்தில் நாம் பயணம் செய்கின்றோம். என் வார்த்தைகளை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என்று ஆண்டவர் இன்று நமக்கு நற்செய்தியாக கூறுகின்றார். நாம் அனைவரும் கடவுளுடைய சீடர்கள், அவருடைய பிள்ளைகள். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து இன்று இவரை நாம் நடந்து வருகின்றோம். அவருடைய சீடர்களாக நாம் இருக்கின்றோம். இனியவர்களே, இன்றைய நற்செய்தியினுடைய பின்னணியாக நாம் பார்க்க வேண்டும் என்றால், யூதரும் ஆபிரகாமும் என்ற தலைப்பிலே நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். இது எங்கு நடைபெறுகிறது என்றால், எருசலேம் ஆலயத்தில் கூடார திருவிழாவின் போது இந்த நிகழ்வு அல்லது உரையாடல் நடைபெறுகிறது. இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல், ஆபிரகாமை பற்றிய உரையாடலாக இது இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இனியவர்களை, இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கின்றார். பாலும் தேனும் வழிகின்ற கானான் தேசத்துக்கு உன்னை அழைத்துச் செல்வேன் என்கின்றார். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஆபிரகாம் தனது பயணத்தை தொடர்ந்தார். எதுவுமே தெரியாத, அடையாளமற்ற, காண முடியாத அந்த தேசத்தை நோக்கி அவர் செல்கின்றார் என்றால், எதன் அடிப்படையில்? நம்பிக்கையின் அடிப்படையில். கடவுளுடைய வார்த்தையை நம்பியதின் அடிப்படையில் அவர் தனது பயணத்தை தொடங்குகிறார். கடவுளும் அவருக்கு அவருடைய பெயரை மாற்றுகிறார். நீ ஒருபோதும் ஆபிரகாம் என்று அழைக்கப்பட மாட்டாய், ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். ஆபிரகாம் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினுடைய அல்லது குறிப்பிட்ட இனத்தினுடைய தந்தை ஆபிரகாம். ஆபிரகாம் என்று சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய இனத்தினுடைய தலைவராக அவர் மாற்றப்படுகிறார். கடவுளாம். இனியவர்களே, யூதர்களை பொறுத்தளவு ஆபிரகாம் என்பவர் யூதர்களுக்கெல்லாம் தந்தை. யூதர்கள் பெருமை கொள்கிறார்கள். என்ன என்று சொல்லி? நாங்கள்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லி பெருமை கொள்கிறார்கள், மார்தட்டிக் கொள்கிறார்கள். மெசியாவினுடைய வருகையையும் அவர்கள் நம்பியிருந்தார்கள். ஆனால் மெசியா அவர்களோடு இருக்கும் பொழுது மெசியாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்.
பல்வேறு முற்சார்பு எண்ணங்களோடு மெசியாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, எருசலேம் ஆலயத்தில் கூடார திருவிழாவின் போது யூதர்களிடம் ஆண்டவர் உரையாடுகின்றார். எனது வார்த்தையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் சொல்கின்றார். அவ்வாறு கடைபிடித்தால் நீங்கள் சாகப் போவதில்லை, மரணம் உங்களுக்கு வராது என்று சொல்கிறார். இது எல்லா யூதர்களுக்கும் ஒரே ஆச்சரியம். ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்கள் இறந்தார்கள், நீ இறக்க மாட்டோம் என்று சொல்கின்றாயே, எதை வைத்துக் கொண்டு இப்படி பேசுகின்றாய், உன்னை நீ யார் என்று நினைத்துக் கொள்கின்றாய் என்று கேட்கிறார்கள். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளை பார்ப்பதற்காக, மெசியாவினுடைய நாளை அவர் காண்பதற்காக ஆபிரகாம் காத்திருந்தார், பேருவகை கொண்டார், மகிழ்ச்சியும் கண்டார். அப்போ யூதர்கள் சொல்கிறார்கள், எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவரோ என்று கேட்கிறார்கள். ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பாகவே, அவர் இருப்பதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உடனே கற்களை எடுக்கிறார்கள். எதற்காக கற்களை எடுக்கிறார்கள்? யூதர்களை பொறுத்தளவு நம் ஆண்டவர் இயேசு தெய்வ தினங்களை செய்கின்றார், தன்னையே மானிட மகன், தன்னையே இறைமகன் என்று சொல்லியிருக்கின்றார் என்று கற்களை எடுக்கிறார்கள். ஆண்டவர் ஒதுங்கி விடுகிறார் என்று பார்க்கின்றோம். இந்த நற்செய்தியிலே நமக்கு ஆண்டவர் கற்றுக்கொடுக்கக்கூடிய பாடம், அவருடைய வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும், அவ்வாறு கடைபிடித்தால் நாம் சாக மாட்டோம். இனியவர்களே, யூதர்கள் இந்த இறை வார்த்தையை எவ்வாறு புரிந்து கொண்டார்கள்? They have understood in literal sense. Literal sense என்று சொல்லும் பொழுது வார்த்தையை அப்படியே அவர்கள் அர்த்தமாக்கிக் கொள்கிறார்கள், வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தமாக்கிக் கொள்கிறார்கள். அதுபோல ஆண்டவர் விரும்புவது, சாக மாட்டீர்கள், மரணம் இல்லை என்று ஆண்டவர் எதை முன்வைக்கிறார் என்றால், இறந்த பின்பும் நாம் கடவுளோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வை அவர் விரும்புகின்றார். அதற்காக தம்மை அழைக்கின்றார். தூய பவுலடியாரும் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் அதிகாரம் 1:23 கூறுகிறார், உயிர் நீத்து கடவுளோடு இருக்க வேண்டும் என்பதை எனது ஆவல். அப்போ கடவுளோடு இணைந்து இருக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் யூதர்கள் என்ன செய்தார்கள்? நாங்கள், எங்களுக்கு தந்தை ஆபிரகாம், அது போதும் எங்களுக்கு, நாங்கள் கடவுளுக்கு அருகில் இருக்கின்றோம், அது போதும், நாங்கள் கட்டளைகளை கடைபிடிக்கின்றோம், சட்டங்களை கடைபிடிக்கின்றோம், இது போதும் என்று ஒரு தேக்க நிலையை அவர்கள் அடைந்து விட்டார்கள். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கை என்ன? அவருடைய வாழ்வு ஒரு பயணங்கள் நிறைந்த ஒரு வாழ்வாக இருந்தது, நம்பிக்கையோடு கூடிய பயணங்கள் நிறைந்த ஒரு வாழ்வாக இருந்தது. கடவுளுடைய வார்த்தையை கடைபிடித்து அதற்கு கீழ்ப்படிந்து பயணம் செய்தார். எந்த ஒரு தேக்க நிலையும் அவர் அடையவில்லை. யூதர்கள் நம்பிக்கையின் அடிப்படையிலே ஒரு தேக்க நிலையை அவர்கள் அடைகிறார்கள். மெசியாவை நம்புகிறவன், ஆண்டவர் இயேசுவை நம்புகிறவன் வாழ்வை பெறுவான், சாக மாட்டான். இனியவர்களே, அத்தகைய ஒரு கடவுளினுடைய பிள்ளைகளாக இன்றைய நாளில் நாம் இருக்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒவ்வொரு நாளும் கற்பித்து வருகின்றார், அவருடைய இறைவார்த்தை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார். அப்போ அவருடைய வார்த்தையை நாம் கடைபிடிக்கும் பொழுது நாம் ஒருபோதும் சாகப் போவதில்லை. மரணம் வந்தாலும் அதையும் நாம் வெல்ல முடியும், கொள்ளை நோய்கள் வந்தாலும் அதையும் நாம் வெல்ல முடியும், பல்வேறு பிரச்சனை வந்தாலும் அதையும் நாம் வெல்ல முடியும். ஆக கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைத்து அவரது வார்த்தைக்கு நாம் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் கடவுளுடைய சீடர்களாக நாம் இன்னாலும் இருப்போம். நாம் இறந்தாலும் கடவுளோடு இணைந்த நிலையில் வாழ்கின்றோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய நிறைவு. ஆக தவக்காலத்தினுடைய 5வது வாரத்தில் நாம் பயணம் செய்கின்றோம். கடவுளுடைய வார்த்தைகளை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவோம். என்னாலும் அவர்